அஞ்சு கொண்டு கட்டிட தொழிலாளர் பற்றி ஒரு படம் பண்ணியிருக்கோம். அஞ்சு கொண்டுங்கிற தலைப்பில் அந்த படம் சென்சார் ஆகி யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாலியல் ரீதியாக சித்தாரில் துன்புறுத்தி காட்சி அமைப்பு இருக்குன்னு சொல்லி கட்டிட தொழிலாளர் அமைப்போட தலைவர் பூஞ்சுகுமார் வந்து பத்திரிகை ரீதியாக மிரட்டல் எடுத்துருக்காரு. இப்போ இன்னும் ரெண்டு ஒரு வாரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு எல்லா விஷயமும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் இந்த அறிக்கை விட்டதால் என்னோடய பிஸ்னஸ் ரீதியாக பாதிப்பாகிட்டு வந்துருக்கு. அது இல்லாமல் இடையில ஃபோன் ரீதியாக இப்போ ஃபோன்லேயே மிரட்டல் வருது. இதுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைன்னு சொல்லி கமிஷனர் பார்த்து நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தக்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை தான் படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பாலியல் ரீதியாக சித்தாவில் வந்து பாலியல் ரீதியாக நாங்கள் குடும்பப்படுத்தி காட்சி அமைப்பு வச்சுருக்கோம் அப்படின்றாரு. இவர் படமே பார்க்காம எப்படி இப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது என்னோடய வரிய கேள்வி, சென்சார் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் அதுக்கு வந்து இவர் எப்படி காட்சி அமைப்பு நீக்க சொல்கிறாருன்றதான் என்னோடய கேள்வி. ஆரம்பத்தில் இதான் நான் கேட்டுட்ருக்கேன். இதுக்கு அவர்கிட்ட வந்து எந்த ஒரு பதிலும் வரல. அஞ்சுக்கு ஒன்று அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து நான் அதில் வந்து ஒரு அஞ்சு லீட் கேரக்டர் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து கட்டிட தொழிலாளர்களை பற்றின ஒரு யதார்த்தமான ஒரு கதையை தான் அண்ணன் பதிவு வச்சுருக்கிறாங்க. இயக்குனர் அண்ணன் அவங்க வாழ்க்கையில் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் பதிவு வச்சுருக்கிறாங்க. இந்த கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பொன்குமார் அவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் எல்லா மீடியாக்கள்லேயும் இந்த படத்தை வந்து எதிர்க்கிறாங்க. என்னென்னா எதுக்காக எதிர்க்கிறோன்ற ஒரு காரணமே கரெக்டான காரணமே சொல்லலை. காரணம் வந்து பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் இருக்குன்னு. அவர் எங்கே பார்த்தாரு, இந்த படத்தை எப்படி பார்த்தாருன்னு தெரியல. நாங்கள் பிஸ்னஸ் காட்சி தான் அண்ணன் எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சிட்டுருக்கிறாங்க. ஏதோ ஒரு சொல்ல கேள்வி அப்படின்ற ஒரு விதத்தில் வந்து இந்த விஷயத்தை எதிர்த்துட்டுருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மீடியா சினிமாவை எதிர்த்தா அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குன்றதுனால அவர் பண்ணுறாரா என்னன்றது தெரியல. இதுதான் உண்மை. அப்புறம் என்னென்னா இப்போ படத்தை அதையும் தாண்டி நீங்கள் ரிலீஸ் பண்ணி அப்படின்னா எல்லா தேட்டருக்கு முன்னாடியும் போராட்டம் பண்ணுவோம் போவோம் வருவோம் அப்படின்னா அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கெல்லாம் சினிமாவோட இருக்கிற நிலமை வந்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் கூட ஒரு எல்லாத்தையும் சரி பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணுற ஒரு தருவாயில் எல்லாமே வெளியே வர போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு நாங்களாம் ஒரு புது ஆர்டிஸ்ட்டு நியூ கமராக வந்து இந்த படத்தில் நல்லபடியாக பண்ணியிருக்கோம். அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கை கொடுத்து இயக்குனர் அண்ணன்ட்டே சரி ப்ரொடியூசர் அண்ணன் சரி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. இந்த படத்தை வந்து வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது எப்படி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த நிலைமை இந்த முடிவுக்கு வந்தோம். கமிஷனர் ஆஃபீஸர் வந்து கமிஷனர்கிட்ட டைரெக்டாக கொண்டாந்து அண்ணன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் அனைவரையும் சில இடங்களுக்கு அழைத்துச் செல்ல இருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன பண்ணனும்? லிட்டில் டாவின்சி நேஷனல் லெவல் ஆர்ட் காம்படிஷன். இந்த போட்டியில் சிறுவர்கள் பங்கேற்க வேண்டும்.